ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினம் மூன்றாம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக கருணாவிடம் விசாரணை ஆஜராகுமாறு உத்தரவு போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடும் பதிவு என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசி பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கிறது முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் வெளியிட்டுள்ள சர்ச்சைக்குரிய கருத்து அதன் உள்ளடக்கத்தின் உண்மை தன்மை தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் சிறப்பு குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பதில் பொலிஸ்மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன நேற்று சிஐடி பிரதி பொலிஸ் அதிபர் நுவான் வெதிசிங்கவுக்கு விடுத்துள்ள விசேட உத்தரவுக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சிஐடி பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசன்ன அல்விசின் நேரடி கட்டுப்பாட்டில் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் கீழ் இயங்கும் பிரதான போலீஸ் பரிசோதகர் ஒருவரை பிரதான விசாரணை அதிகாரியாக கொண்டதாக இந்த சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் எண்ணிக்கையினரை தான் புலிகள் அமைப்பில் இருக்கும் போது கொலை செய்திருந்ததாக கருணா அமான் வெளியிட்டுள்ள விடயம் தொடர்பிலும் அவரது பூரண உரை குறித்தும் முதலில் அவரிடமே விசாரணைகளை முன்னெடுக்க சிஐடி தீர்மானித்துள்ளது அதன்படி கருணா அம்மானை உடனடியாக சிஐடியில் ஆஜராக அறிவித்தல் அனுப்பப்பட்டதாகவும் நேற்றிரவு ஏழு மணியாகும் போது அவர் சிஐடியில் ஆஜராகவில்லை எனவும் போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனாரத்ன ஊடகங்களுக்கு தெரிவித்தார் அவரிடம் வாக்கு மூலம் பெறப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதனிடையே தேசிய புத்திஜீவிகள் சங்க சபையின் தலைவர் கலாநிதி ஓமல் பே சோபித்த தேரர் நேற்று கருணா அம்மானுக்கு எதிராக பொலிஸ் தலைமையகத்தில் முறைப்பாடொன்றினை பதிவு செய்தார் பொலிஸ் மா அதிபர் பணிமனையில் அவர் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் கருணா அம்மான் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் இராணுவத்தினரை கொலை செய்ததாக கூறுகின்றார் கருணா அம்மான் எனும் இந்த பயங்கரவாத கொலைக்காரன் தான் செய்த அந்த படு தான் செய்த அந்த படு மோசமான செயலை வீரதீர செயலாக அங்கு கூறுகின்றார் அதனை கூறி எனக்கு வாக்களியுங்கள் என்று அவர் கோருகின்றார் இத்தனை பெரிய குற்றங்களை செய்தும் இன்றும் அவர் சமூகத்தில் மிக முக்கிய அதிதியாக வலம் வருகின்றார் இப்படி பேசும் அவருக்கு இன்று கூட பாதுகாப்பு தரப்பினரே பாதுகாப்பு அளிக்கின்றனர் எனவே நாம் அவரை கைது செய்து தண்டனை கொடுக்குமாறு முறைப்பாடு செய்தோம் தனது வாயால் அவரை ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் இன்னும் என்ன சாட்சி வேண்டுமென முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் கலாநிதி ஓமல்பே சோபித்த தேரர் ஊடகங்களிடம் கூறினார் அம்பாறை நாவிதன்பள்ளி பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தின் போது தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகளை தொடர்ந்து இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது பிரத்யேக சிஐடி விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சோபித்த தேரரின் முறைப்பாட்டையும் சிஐடிக்கு விசாரணைகளுக்காக பாரப்படுத்துவது தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபர் நேற்று மாலையாகும் போதும் ஆராய்ந்து வந்ததாக போலீஸ் தலைமையகு தகவல்கள் தெரிவித்தன என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது ஏனைய செய்திகளாக கருணா கொலையாளி என்பது அறிந்ததே அஸ்கிரிய பீடம் தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது கருணா அமானின் கருத்து குறித்து ராஜபக்சக்கள் மௌனம் சாதிப்பதேன் ருவான் விஜயவர்தன கேள்வி எழுப்புகிறார் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது கருணா அம்மான் கூறிய பாரதூரமான கருத்துக்கள் தொடர்பில் எதுவும் கூறாமல் இருக்கும் ராஜபக்சக்களின் மௌனம் அவர்களது சந்தர்ப்பவாதம் மற்றும் ஏமாற்று அரசியலை தெரியப்படுத்துகிறது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரத பொதுச் செயலாளர் ருவான் விஜயவர்தன தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது கருணா அம்மானுக்கும் பொதுஜன பெருமுனவிற்கும் தொடர்பில்லை தேசிய பட்டியல் விவகாரம் பொய்யானது சாகர காரியவசம் கூறுகின்றார் என்றவாறாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுணவிற்கும் இடையில் எவ்வித தொடர்பும் கிடையாது பொதுஜன பெருமுனவின் தேசிய பட்டியலில் இவரது பெயரை உள்ளடக்குவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டதாக இவர் குறிப்பிடும் செய்தி பொய்யானதாகும் கட்சிக்கு தொடர்பில்லாதவர் குறிப்பிடும் கருத்துக்கு பொறுப்பேற்க வேண்டிய தேவை எமக்கு கிடையாது என சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது இணைய செய்திகளாக மூன்றில் இரண்டு மூன்றில் இரண்டு பலத்தை பெறுவதே எமது இலக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கூறுகின்றார் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தியானது அமைந்திருக்கின்றது ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவின் கொள்கை திட்டங்களை செயற்படுத்தும் அரசாங்கம் தோற்றம் பெற வேண்டும் தேசிய அரசாங்கத்தை போன்று பலவீனமான அரசாங்கம் தோற்றம் பெறுவது பயனற்றதாகும் பொருளாதாரத்தை முன்னேற்றமடைய செய்யும் பொருளாதாரத்தை முன்னேற்றமடைய செய்யும் எவ்வித கொள்கை திட்டங்களும் தரப்பினரிடம் கிடையாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது கருணா குறித்து ஜனாதிபதி பிரதமரின் நிலைப்பாடு என மனோ கணேசன் கேள்வி என்றதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது நாட்டில் அனைத்து மக்களும் ஐக்கியத்துடன் வாழ்ந்து வருகின்ற ஒரு சூழலில் ஆணையரவில் ஆணையரவில் இரண்டாயிரம் மூவாயிரம் வரையான இராணுவத்தினரை தானே கொலை செய்ததாக கருணா அம்மான் கூறியிருப்பது பொறுப்பற்ற கருத்தாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் மனோகணேசன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது பதிமூன்றை மாற்ற முயற்சித்தால் இந்தியா தலையிடும் ஃபிளட் அமைப்பின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது பாதாள உலக ஒழிப்புக்கு விஷேட போலீஸ் குழுக்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எட்டு பேர் கைது என்ற தலைப்பிலும் ஓர் செய்தியும் அமைந்திருக்கிறது அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகளை பார்க்கமாக இருந்தால் வடக்கில் துப்பாக்கிச்சூடு நடத்தும் அதிகாரம் ஏன் மீண்டும் தலை தூக்கியுள்ள அடக்குமுறை குறித்து கடும் கண்டனம் என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது வடக்கில் மீண்டும் தலை தூக்கியுள்ள ராணுவ அடக்குமுறையால் தமிழ் மக்களுடைய சகஜ வாழ்வு மிகவும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளதாக சிவில் சமூக அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளும் துப்பாக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளும் அளவிற்கு ராணுவத்தினருக்கு இந்த அரசு அதிகாரம் கொடுத்துள்ளது இந்த நிலை தொடருமானால் வடக்கில் வாழும் மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வருவதற்கே அஞ்சுகின்ற நிலைமை ஏற்படும் என்றும் அந்த அமைப்புகள் மேலும் எச்சரிக்கை செய்துள்ளன புதிய அரசாங்கம் ஆட்சி பின்னர் இராணுவத்திற்கு முன்னுரிமை ஆணைக்குழுக்களிலும் சரி அரசு திணைக்கள உயர் பதவிகளுக்கும் இராணுவத்தினரே நியமிக்கப்படுகின்றார்கள் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கினை பொறுத்தவரையில் சிவில் செயற்பாடுகளிலும் இராணுவத்தினர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் மேலும் வீதி சோதனை ரோந்து நடவடிக்கைகளிலும் ரோந்து நடவடிக்கைகளிலும் இராணுவம் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது ஏனைய செய்திகளாக தமிழரையும் சிங்களவரையும் ஒரே நேரத்தில் ஏமாற்றும் தந்திரம் ராஜபக்சக்கள் கருணா குறித்து சம்பிக்க என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது ஏனைய செய்திகளாக சிஐடி விசாரணைக்கு செல்லாத கருணா என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது விசாரணைகளுக்காக கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நேற்று திங்கட்கிழமை அழைக்கப்பட்டிருந்த போதும் அவர் நேற்று மாலை வரையில் வரவில்லை என தெரிவிக்கப்பட்டது இதே நேரம் வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் எனினும் வாக்குமூலம் பெறப்படும் திகதி மற்றும் இடம் குறித்து தனக்கு இதுவரை அறிவிக்கவில்லை என்றும் கருணா அம்மான் தெரிவித்துள்ளார் கருணா அம்மானின் குறித்த கருத்து தொடர்பாக விசாரணைகளை நடத்துமாறு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் கருணா அம்மான் சிஐடி விசாரணைக்கு செல்லாத நிலையில் இந்த செய்தியானது அது தொடர்பாக அமைந்துள்ளது ஏனைய செய்திகளாக சர்வதேச கண்காணிப்பாளர்களை ஹூல் தெரிவு செய்ய அனுமதியும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் கூறுகின்றார் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது விகாரைக்கான காணி அளவீட்டை தேர்தல் முடியும் வரை நிறுத்தவும் பொத்துவில் நீதவான் நீதிமன்றம் உத்தரவு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது பொத்துவில் முகுது மகா விகாரைக்கான காணி அளவீட்டு பணிகளை பாராளுமன்ற பொது தேர்தல் நிறைவடையும் வரை இடைநிறுத்தி வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது அடுத்து இன்று தினம் வழியாகியுள்ள உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்ப்புமாகி இருந்தால் ஐநாவின் பிடிக்குள் இலங்கை இராணுவமயப்படுத்தலின் விளைவு என சந்திரிகா மங்கள விசனம் என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது தமிழ் மக்கள் செறிந்து வாழும் வடக்கு கிழக்கில் இராணுவ மயப்படுத்தலால் ஐநாவின் பார்வைக்குள் இலங்கை சிக்குண்டுள்ளது அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஐநா விஷேட அறிக்கையாளரின் வருடாந்த அறிக்கை அமைந்துள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக பயங்கரவாத தடைச் சட்டத்தை நீக்கும் வாக்குறுதியில் இருந்து இலங்கை விலகியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் குற்றச்சாட்டு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பான வாக்குறுதியில் இருந்து இலங்கை விலகியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றிலேயே இவ்விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதாவது மனித உரிமைகள் மற்றும் உல உலகில் ஜனநாயகம் தொடர்பாக இரண்டாயிரத்து பத்தொன்பது வருடாந்த அறிக்கையிலேயே இந்த வருடாந்த அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது புதிய ஜனாதிபதியும் அவரது இடைக்கால அரசாங்கமும் எடுத்த முக்கியமான கொள்கை தீர்மானங்களில் ஒன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதில்லை என்பதே ஆகும் மேலும் உத்தேச புதிய சட்டமூலத்தையும் நீக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது அடுத்து இன்று தினம் வழியாகியுள்ள காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியினை பார்ப்புமாக இருந்தால் மொட்டுவின் ஆட்சியை இருபது வருடங்களுக்கு அசைக்கவே முடியாது மார் தட்டுகின்றார் மகிந்தர் என்பதாக ஓர் செய்தியும் காலை கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அது அமைந்திருக்கிறது இலங்கையில் தற்போது நடைபெறுவது ராஜபக்சக்களின் ஆட்சி அல்ல குடும்ப ஆட்சி அல்ல இது நாட்டு மக்களின் விரும்பிய ஜனநாயக ஆட்சி தாமரை மொட்டுவின் ஆட்சி இந்த ஆட்சியை குறைந்தது இருபது வருடங்களுக்கு எவராலும் அசைக்கவே முடியாது இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவரான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக கொழும்பு பேராயர் கர்தினால் மேல்கம் ரஜித் ஆண்டகை ஒரு முழுநேர அரசியல்வாதியைப் போல செயற்படுகின்றார் என்று முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்த கருத்து தொடர்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக அது அமைந்திருக்கின்றது அடுத்து இன்றைய தினம் வழியாகியுள்ள பத்திரிகையும் நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது கொழும்பு பேராயர் கருதினால் மேல்கம் ரஜித் ஆண்டகை ஒரு முழுநேர அரசியல்வாதியாக செயற்படுகின்றார் என்று முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ள கருத்து தொடர்பில் அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது அடுத்து இன்றைய தினம் வழியாகியுள்ள மலையக செய்திகள் தொடர்பில் எமது அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதும் சஜித் பிரதமராவதும் பகட் கனவு மட்டுமே தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் என்பது போலி வாக்குறுதி முதலாவது பிரச்சார கூட்டத்தில் சதாசிவம் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளியாகியுள்ள மலையக செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியாக அது அமைந்திருக்கின்றது நடைபெறவிருக்கும் பொது தேர்தலில் சஜித் பிரேமதாச பிரதமரானால் மூன்று மாதத்திற்குள் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் பெற்றுத் தருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வாக்குறுதி வழங்கி வருகின்றார்கள் இது ஒரு கேலி கூத்தான வாக்குறுதி பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இத்தகைய போலி வாக்குறுதிகளை நம்பி மீண்டும் ஏமாற மாட்டார்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதோ அல்லது சஜித் பிரேமதாஸ் பிரதமராவதோ பகட்கனவு மாத்திரமே அது ஒருபோதும் ஈடேறாது என்று இலங்கை தொழிலாளர் ஐக்கிய முன்னணியின் பொதுச் செயலாளரும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசகரும் நுவரெலியா மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன வேட்பாளருமான சுப்பையா சதாசிவம் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள இந்திய செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியினை பார்ப்போமாக இருந்தால் சீனாவுக்கு பதிலடி கொடுக்க ஆயத்தமாகும் இந்தியா ஆயுத கொள்கை முதலுக்கு நிதி ஒதுக்கீடு என்ற தலைப்பில் இன்றைய தினம் வழியாக இந்திய செய்தியானது அமைந்திருக்கின்றது கிழக்கு லடாக்கில் உள்ள கல்வான் எல்லை பகுதியில் சீன ராணுவத்துடன் நடந்த மோதலில் இருபது இந்திய வீரர்கள் மரணமடைந்த விவகாரத்தில் சீனா அடுத்ததாக எல்லை மீறலில் ஈடுபட்டால் பதிலடி கொடுக்க இந்திய ராணுவம் தயாராகி வருகின்றது அதற்காக ஆயுதங்கள் வாங்குவதற்காக ஐநூறு கோடியை அவசர நிதியாக மத்திய அரசு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது கிழக்கு லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த வாரம் திங்கட்கிழமை இந்திய ராணுவத்துக்கும் சீன ராணுவத்துக்கும் ஏற்பட்ட கடுமையான மோதலில் இந்திய வீரர்கள் இருபது பேர் மரணமடைந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர் இந்நிலையில் சீன ராணுவத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தேவையான ஆயுதங்களை வாங்கவும் முப்படைக்கும் அவசர நிதியாக ஐநூறு கோடி ஒதுக்க அனுமதித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது பாதுகாப்பு படை வட்டாரங்கள் கூறுகையில் சீனாவுக்கு எந்த நேரத்திலும் பதிலடி கொடுக்கும் சூழல் ஏற்பட்டாலும் அதற்காக முப்படைகளும் தயாராக இருக்க வேண்டும் இதற்காக முப்படைகளுக்கு தேவையான ஆயுதங்களை கொள்முதல் செய்ய ஐநூறு கோடி அவசர நிதியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது இந்நிதி இந்நிதி மூலம் புதிய ஆயுதங்கள் தளபாடங்களை வாங்கிக் கொள்ளலாம் விமானப் படையும் சீனாவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தேவையான ஆயுதங்கள் குறித்த தேவையான ஆயுதங்கள் குறித்த பட்டியலை தயாரித்து வருகிறது இந்த ஆயுதங்கள் அனைத்தையும் பல தரப்பிடம் வாங்காமல் ஒரே விற்பனையாளரிடம் வாங்கவும் பேசப்பட்டு வருகின்றது என தெரிவித்துள்ளன என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள இந்திய செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது இணைய செய்திகளாக சீன செயலிகளுக்கு தடையா விளக்கமளித்த மத்திய அரசு என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் இந்தியாவில் ஒரே நாளில் பதினான்காயிரத்து எழுநூற்று இருபத்தொரு பேருக்கு கொரோனா என்ற தலைப்பில் ஓர் செய்தியும் பாதிப்பு நான்கு தசம் இரண்டு லட்சத்தை தாண்டியுள்ளது என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள உலக செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியினை பார்ப்பமாக இருந்தால் பிரித்தானிய பூங்காவில் கத்தி குத்தை நடத்திய நபர் மனநோயால் பாதிக்கப்பட்டவர் தீவிரவாத ஒழிப்பு போலீசார் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் வழியாகியுள்ள பிரதான செய்தியாக உலக செய்திகளின் பக்கத்தில் அமைந்துள்ளது பிரித்தானியா ரெய்டிங் பிராந்தியத்தில் உள்ள பூங்காவில் கடந்த சனிக்கிழமை கத்தி நடத்திய மூவரை கொன்று மேலும் மூவரை காயப்படுத்திய மேலும் மூவரை காயப்படுத்திய லிபியா அகதியான இருபத்தைந்து வயது நபர் தாக்குதல் தாக்குதலை நடத்துவதற்கு இரு வாரங்களுக்கு முன்னர் சிறையிலிருந்து விடுதலையாகி இருந்ததாகவும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஆரம்பத்தில் படுகொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்த காய் சாடல்லா என்ற மேற்படி நபர் பின்னர் தீவிரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் அவர் தீவிரவாத நோக்கத்திற்காக சிரியாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த சந்தேகத்தில் கடந்த வருடம் கடந்த வருடம் போலீசாரின் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்ட ஒருவர் தெரிவிக்கப்படுகின்றது என்பதாக அந்த செய்தியானது மேலும் தொடர்ந்து செல்கின்றது அடுத்து இன்றைய தினம் வழியாகியுள்ள ஆசிரியர் தலைப்பு தொடர்பில் எமது அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்பட்டதாகிவிடுமா என்ற கேள்வியுடனான அந்த செய்தியானது அமைந்திருக்கின்றது வடக்கு கிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைகள் இதுவரை முழுமையாக தீர்க்கப்படாத நிலைமை தொடர்ந்து நீடித்து வரையற்றமை கவலைக்குரிய விடயமாகும் அதேபோன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் இதுவரை முழுமையாக அபிவிருத்தி செய்யப்படவில்லை என்பதுடன் அப்பிரதேசங்களில் தொடர்ந்தும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன யுத்தம் ஏற்படுவதற்கு ஏதுவாகிய காரணங்களும் இதுவரை தீர்க்கப்படவில்லை அதேபோன்று யுத்தத்தினால் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கும் இன்னும் தீர்வுகள் காணப்படவில்லை என்பதே மிக முக்கியமான விடயமாகும் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்கள் தமக்கான ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை கடந்த எழுபது வருடங்களாக கோரி வருகின்றனர் ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு இதுவரை முன்வைக்கப்படவில்லை அவ்வாறானதொரு தீர்வு திட்டத்தை நோக்கியதான பயணம் கடந்த காலங்களில் பல பரிமாணங்களை பெற்றது அதன் விளைவாகவே இந்த நாடு முப்பது வருட யுத்தத்தை எதிர்கொண்டு ஒரு துர்பாக்கிய நிலைமைக்கு சென்றது என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையானது தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டியிருக்கின்றது அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக சுபிச்சத்துக்கு தேசிய மட்டத்தில் ஆக்கியம் ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு அவசியம் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது ஆகஸ்ட் ஐந்தில் இடம்பெறவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை அரசியல் கட்சிகளும் அவற்றின் தலைவர்களும் ஆரம்பித்திருக்கும் நிலையில் அரசியல் அமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தத்தை மையப்படுத்தியதாகவே பிரதான கட்சிகளின் வாத பிரதி பிரதான கட்சிகளின் வாத பிரதிவாதங்கள் அமைந்திருப்பதை அவதானிக்க முடிகிறது இரண்டாயிரத்து பதினைந்தில் ஆட்சிக்கு வந்த சிறிசேன விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருந்த பத்தொன்பதாவது திருத்தம் தனிப்பட்ட குடும்பம் இலக்கு வைத்து அறிமுகப்படுத்தப்பட்டிருந்ததென்றும் கேலி கூத்தான நிலைக்கு சென்றிருப்பதுடன் அரசாங்கம் ஒன்றின் மூன்று துறைகளினதும் நிறைவேற்று சட்டவாக்க நீதித்துறை அதிகாரங்களையும் கேள்விக்கு கேள்விக்குட்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அதனை மாற்றி அமைப்பதற்கு தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆதரவை தங்கள் கட்சி தலைமையிலான அணைக்கு வழங்குமாறு வாக்காளர்களிடம் கோரிக்கை விடுத்து வருவதையும் காண முடிகின்றது அத்துடன் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இல்லாமல் நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்ல முடியாது அவர் தெரிவித்திருப்பதையும் அவதானிக்க முடிகிறது என்பதாக அந்த ஆசிரியர் தலைப்பானது தினக்குரல் பக்கத்தில் வெளியான ஆசிரியர் தலைப்பாக அது அமைந்திருக்கின்றது அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள கேலிச்சித்திரம் தொடர்பில் எமது அவதானத்தை செலுத்துவமாக இருந்தால் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ள கருத்துக்கு பல்வேறு தரப்புகளிலும் இருந்து எதிர்ப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் அவர் ஒரு பொம்மை போலவும் பல எதிர்ப்புகள் அவரை நோக்கி வந்து கொண்டிருப்பது போலவும் இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன மீண்டும் மற்றும் ஒரு பத்திரிகை பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்